ஓடி வந்தாலும் கொண்டாட்டி சிறுநீர் போனீங்க
கணவன் மனதில் அழியாத இடம் இருந்தால் போதும், நீ எங்க போறியும் உனக்கு வந்து பணிவிடு செய்யறதுதான் எனக்கு புண்ணியம். இதை விட இந்த அழியும் சொத்துக்கள், கூட கோபுரங்கள், மாட மாளிகை, பட்டாடைகள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்காது. கணவன் மனதில் நிரந்தரமாக எந்த மனைவியாக இடம் பிரிக்கிறாரோ அவளே நிரந்தரமான சந்தோஷம். இது எனக்கு வேணும். அப்பதான் பார்த்தான சித்தன், இப்படியும் ஒரு பெண்ணா, இதுதான் வாழ்க்கை. சொத்துக்கள் சந்தோஷம் கொடுக்காது, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து மனதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் பிடிப்பதே உண்மையான வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை என்று உணர வைத்தவள் ஒருத்தி, சலதப்பட வைத்தவள் ஒருத்தி. விஸ்வாமித்தர் ரொம்ப நல்லவர், வசிஷ்டர் மாயால பிரம்மரிசி பட்டம் வாங்கியவர். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரையே சரணப்பட வைத்தால் ஒருத்தி மேனகை சௌந்தரியை பெற்றெடுக்க காரணமாக இருந்த பெண்கள். அப்பேற்பட்ட பெண்கள் வாழ்ந்த பூமியில வாழ்பவள் சுவாமி நான். அவர்கள் சுவாசித்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பவர். நாராதர் நாரதர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. துருவன் என்ற சிறுவனுக்கு ஓம் வாஸ்தே நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லி துருவ பதவி அடைய வைத்தவர். இன்றும் யார் எந்த மனிதனுக்கு துருவ நட்சத்திரம் அதிகாலை தெரியவில்லையோ மரணம் அவர்களை நெருங்கி வருகிறது என்ற அர்த்தம். பிரகலாதனுக்கு மந்திரத்தை உச்சரித்து நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர். எவனுக்கு கூட ஒரு கணம் மரணம் நிகழ்ந்தது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மரணம் நிகழ்ந்தது. ராமனுக்கு ஜல ஜமாதியானார். ஆனால் நாரதர் மரணம் என்பதை தழுவாதவர். அப்பேற்பட்ட நாரதர் இங்கு இந்த இடத்தில் நான் சந்தித்ததில் பெருமை அடைகிறேன் சுவாமி. என்னை பற்றி சின்னவள் சிறியவள் இடத்துக்கு புதியவள் என்றாலும் அவ்வளவா பேச தெரியாது. ஏன்னா நாடுன்னு கேட்டீங்க, இதோ என்னால் முடிந்தளவு பதி. ஏழு பிறவி நல்ல பிறவி வந்து அது ரொம்ப தாமதமாகும். ஆனா நான்கு பிறவிலே கெட்ட பிறவியாக பிறந்து உங்களுக்கு
அப்படிங்கிறதுக்காகத்தான், அவர்களை அழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் பேசினா எத்தனை விஷயங்கள் வேணாலும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அதனாலதான் உன்ட்ட கேட்டேன், கேள்விக்குண்டான பதில் சரியாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறப்பு உண்டு. கிருஷ்ணவர் மாத்தா ராமனாகப்பட்டவன் யமதனாகப்பட்ட அனைத்துக்குமே எதுவும் இறப்பு உண்டு. துருவ நட்சத்திரம், நட்சத்திரம் உத்தேத்திரமா? நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? இல்ல பேசுறது தவறுனு சொல்ற, பேசுனது தவறு என்ன தனித்தனி வித்தியாசம் சொல்ற? எது பண்ணுனா என்ன, யாருன்னா என்ன?
தண்ணி என்ன யாழ் என்ன பறை என்ன நான் தருப்பூர்ல சரியா உன்ன பத்தி நான் அவன் அதை செஞ்சா இவன் எதை செஞ்சா இப்படி செஞ்சான் சொல்லல இவன் எதை செஞ்சா குறிஞ்சுகத்தைய கருப்பொருள் அதுல பங்குனா யாரு நான் அதை சொல்றதுக்கு வைக்கல சரி நாடு என்ன நாடு தொண்டை நாடு தலைநகரம் தலைநகரம் இங்கேயே இந்த போடு போடுறீங்களே சாமி உங்களை தவறாக எதுவும் நான் பேசினேனா
இல்ல வந்தா அப்படி கையெல்லாம் முறுக்கி நான் பெரியாள் சாமி எனக்கு அது தெரியும் இது தெரியும் நீ என்ன வேணா நீ கேட்டு புடுங்க நான் பெரியாள் உங்கள்ட்ட சொன்னா வந்தன சுத்தி வந்து உங்க காலை தொட்டு வணங்கணும் நாரதராவே நினைச்சு நாரதர்தான் நாரதராக இருந்தாலும் ஆண்மகன் என்று மதித்து வணங்கணும் உன்னை பற்றி கேட்கலாமானீங்க நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க நான் இங்க பேச ஆரம்பிச்சாதான் நீங்க இங்க பேசணும் வந்தானே வாங்க சாமி எதுக்கு நீங்க சாமி ஆமா சாமி அப்படின்னு ஆமா போடுறதுக்கு அவர கிடையாது போதுங்களா கண்டாலும் எதுக்கு கேட்டியா சும்மா ராஜா பாத்துக்கி அந்த பேச கவனமா
உனக்கு சப்போர்ட்டா பேசுறேன். சரி, மலையும் மலை சார்ந்த இடத்துல உங்களை சந்திச்சிருக்கேன், தொண்டை நாட்டுல உங்களை சந்திச்சிருக்கேன்னா. ஆனா தொண்டை நாடு வளர்ந்த இடம், ஆனா மலையும் மலை சார்ந்த இடத்துல இருக்க வேணாம். தொண்டை நாடு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த ஊர்ல போறேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த ஊர்ல கேட்பாங்க எந்த ஊர் மணி, நான் பிறந்த ஊர் ஒண்ணு வந்திருக்க ஊர் வாழ்ந்திருக்க ஊர் சொல்றது இல்லையா? அதுக்கு போய் உனக்கு அறிவிட்டவளே ஏன் இப்படி பேசுற கேட்டா எடுத்துட்டு சாத்தி அமைச்சு விட்டுவான். வீட்டை நடைமுறை பெண்கள் சோ தொண்டை நாட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சாமி, அதனால சொன்னேன். ஏன் சொன்னேன்னு கேளுங்க. கரிகால சோழ நாடப்பட்டன ஆதித்ய சோழன் 48வது சோழன் இலங்கைக்கு படையெடுத்து செல்ல அங்க போய் வெற்றி கொடி நாட்டு அன்னைக்கே இலங்கைக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் இன்னைக்கு கையோட இடம் இல்லாம சாவுறாங்க, செத்துக்கும் வெட்டி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுமை. அன்னைக்கு இலங்கை மாணவ 48வது சோழன் ஆதித்ய சோழன் கரிகால சோழன் திருமாவளவன் இன்னொரு பேர் அவனுக்கு அந்த சோழ நாகப்பட்ட இலங்கை மீது படையெடுத்து செல்ல அங்க வெற்றி கொடி நாக பார்த்து ஆசைப்பட்டாலாம். யாரு நாகவேண்டிகை அங்க இருந்து வந்து இங்க ஜெயிச்சுட்டான். இவனோட வாழ்ந்தா என்னன்னு போய் கேட்டாலாம் என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு சிரிச்சானா. நீ கடலுக்குள் வாழக்கூடியவள், உன்னைய கல்யாணம் பண்ணி என்னால கடலுக்கு வந்து இருக்க முடியாது. நான் நிலத்துக்கு சொந்தக்காரன், ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணி என்னால நாட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. நீ கடலை விட்டு வெளியே வந்தா செத்து போயிருவேன். அப்ப என்ன பண்ணலாம்? வீரனாக உன்னிடம் ஒரு கணம் வாழ்ந்தால் போதும். ஆகாசவாணி சாட்சியா ஊனாங்குடிய படுக்கையா போட்டு குடும்பம் நடத்தினானா? குடும்பத்தின் எப்பாட்டு வந்துட்டா அந்தம்மா உள்ள போயிடுச்சு கடலுக்குள்ள. குழந்தை பிறந்தது சொல்லி அனுப்பிச்சுடலாம், சத்தியம் வாங்கிட்டாலாம் என் பிள்ளை அனுப்பிச்சுடுவேன். அவன் செய்ய வேண்டியது செய்ய அப்படின்னு 32 வயசுல திரையன் என்ற ஒரு பிள்ளை, திரை என்றால் கடல், குழந்தைய பெற்றெடுத்து அந்த ஊனாங்குடிய கழுத்துல போட்டு சோழ நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டலாம். கரிகால் சோழன்ட்டு பார்த்தவனே தெரிஞ்சுட்டா. ஊனாங்குடிய கழுத்துல போட்டு தன்மகன் என்று சேர்ந்த சோழ நாட்டு மன்னன் கரிகால் சோழன் 20 காலத்தை பிரிச்சு கொடுத்தானா சோழ நாட்டுல இருந்து. 20 காலத்தை யாருக்கு? திரையனுக்கு, தன் மகனுக்கு. சோழ நாடு எப்படி தொண்டை நாடுன்னு பேர் வந்தது? திரையன் என்றவன் பார்க்கடலுக்கு சொந்தக்காரன். பார்க்கடலுக்கு சொந்தமான கடவுள் மகாவிஷ்ணு, பூமியில பெருமாள் அவதாரம் எடுத்தவர், அவதாரமாக எடுத்தவர். அந்த பெருமாளுக்கு தொண்டு செய்தவன். அதனாலதான் பெருமாள் பெருமாள் சாமிக்கு தொண்டு செஞ்சதனால் தொண்டை மான், மான் என்றால் மன்னன், சக்கரவர்த்தி. அப்ப அந்த தொண்டை நாடு தொண்டை மான் சக்கரவர்த்தி ஆண்டதனால அந்த நாட்டுக்கு பேரு தொண்டை நாடு. ஆ தொண்டை நாடு காரணம் இருக்குல்ல, அந்த நாட்டுல வந்து எல்லாருமே ராமம் அணியக்கூடியவர்கள். ஏன்னா பெருமாள் சாமியை யார் யார் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் ராமம் அணியக்கூடிய. உங்களுக்கே நீங்க நான் சாமி அப்பா மாதிரி ராமம் அணியக்கூடியவர்கள். ஆனா நான் திருநீர் பட்டை அணியக்கூடிய, பிறக்கும் போதே குகா குகா என்று சொன்னவள். தொண்டை நாட்டுல இருந்தா மன்னனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ராம என்னால அணிய முடியாது. அதனாலதான் மலையை மலை சார்ந்த இடத்துல வந்து இன்னைக்கு பட்டை அணிந்து உங்களை சந்திச்சிருக்கேன். அதனாலதான் நிறைய மலை நாடு சாமி சொன்னேன். திருப்பி கேட்டப்ப தொண்டை நாடு சாமி, இது தப்பே கிடையாது. அதுக்கு என்ன 4 பேரை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? 4 பேரை கூட்டு வந்து 3 பேரை போட விடணுமா? அந்த ஒரு ஆளு அப்புறம் என்ன செய்யறது? எடுத்து சிரிக்கிற மோகன்தாஸ் அர்த்தம் தெரியாம சிரிக்க. அதிகமான அதிகமான கற்பனை தான் போகும், நல்ல மனதுக்கு நல்ல கற்பனை போகும். கேட்க சொன்னமா ஏன் ஜாமி கருப்பொருள் தெரியாம சொன்ன 14 கருப்பொருள் யாழும் பண்ணும் தனித்தனி தொண்டகப்பறை. காவலுக்கு வரும்போது பறை என்ற தொண்டகப்பறை, தொண்டகப்பறை இசைக்கக்கூடியவள். பண் என்பது பண் இசைத்தவள், குறிஞ்சி பண். பண் இசைக்கும் குருவிகளா? அந்த ஆளலம் பட்டில தங்கலால் தம்பி எழுதிப்பாரு. காய் கிச்சலிக்கா பறவைகளா? பண் இசைக்கும் குருவிங்களா? பண் இசைக்கும் குறிஞ்சி பண் குறிஞ்சியால் தொண்டகப்பறை இசைத்திலே காவல் கொண்டு விட்டாங்க. காவல் காப்பது எங்க தொழில், திணை எடுப்பது எங்கள் எங்க சாப்பாடு உணவு, தேனும் திணை மாவும் மலை அரிசி எங்கள் மரமாகப்படுவது. மூங்கில் அசோகு நான், செங்காந்தல் மலர் சூடக்கூடியவள் நான், அருவி நீர் சுனை நீர் அறிந்த கூடியவள் நான், மேப்பாடி சித்தூர் எல்லாத்தையும் சொந்தக்காரி நான், இந்த முருகப்பெருமான் வணங்கக்கூடியவள். கருப்பொருள் தெரியாம கூட வந்து நிக்கிறேன் கேளுங்க. எப்ப நாங்க எது பேசினாலும் உங்களுக்கு அது தப்பாதான் தெரியும். எங்களை கண்டாலே உங்களுக்கு ஜென்ம விரோதி மாதிரி. அங்க இருந்து வரும்போதே கட்டுச்சோத்து முடிய கட்டிக்கிட்டு வருவீங்க சண்டைக்கு. எங்க ஊர்ல போற மாதிரியா தான் வந்து எம்மேல ஆடாத்தானு. ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம்ங்கிற கதையா என்ன? உங்களை நாங்க பண்ணா தேவையில்லாத வார்த்தை எது நான் பேசுறேன்னா அல்ல. உங்களுக்கு முதல்ல வாத்தியார் யாரு? வாத்தியார் யாரு உங்களுக்கு? இப்படிதான் ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணை சந்திச்சு அவர்கிட்ட இப்படிதான் தரக்குறைவாக பேசணும் சொல்லி கொடுத்தாங்க. உட்காந்து நல்ல வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க அப்பாவுக்கு வாத்தியார் யாரு? உங்க அம்மாவுக்கு வாத்தியார் யாரு? அம்மா வயிற்றுல பிறந்ததா தெரிஞ்சிருக்கும். ஒரு தாய் வயிற்றுல பிறந்து தாய்ப்பால் குடிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தியும் சுத்திக்கிட்டு இருக்கவர் நீங்க. தந்தையில தானா தோணு தான் தோன்றி அப்புறம் 4 பேர் பார்த்து உடைய போட்டு சொல்லிதான் சொல்லுவீங்க. 4 பேர் யார் கொண்டு வந்தா? 3 பேர் எங்க வச்சாங்க? ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அதுக்கு மாதிரி என்ன சொன்னீங்க? இந்த மூதேவி என்ன சீதேவிய பார்க்க வந்த நீ மூதேவிய கையறிட்டாரு. என்னை பார்த்தா மூதேவி மாதிரி தெரியுது. ஒரு மங்களகரமான இடத்துல வந்து ஒரு 4 வருஷம் மூதேவியை பாத்துட்டு போய் அப்படின்னு இந்த மூதேவி முகத்தை முடிச்சிருக்கீங்கல்ல. நீங்க வந்த காரியம் எப்படி நல்லபடியா நடக்கா? சீதேவியா மூதேவியா பொறுத்திருந்து பாருங்க. மூதேவி எங்க வந்தா? எங்க இருந்தா மூதேவி? முத முத மூதேவி வந்த இடம் எது? இன்னைக்கு மூதேவி எங்க எங்க இருக்கா? ஏன் ஜாமி சொல்லாம் ரெண்டு கை கட்டினாதான் ஓசை. நாரதர் பேசி வள்ளியும் பேசினாதான் தர்க்கம். நீங்க பேசிக்கிட்டு நான் செவனே ஆமா சாமி போட்டுக்கிட்டா அதுக்கு தர்க்கம் கிடையாது.
மாதிரி பயங்கரம் எனக்கு கிடையாது. காட்டுக்குள்ள தனியா வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இவத்தை எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க ஆளு கெடுக்க, பயந்துட்டு இருந்தா முடியுமா? அம்மா அப்பா பேர் கேட்டீங்க, இதோ பதில். தம்பி பெயர் நம்பி என்பார் சாமி, திருப்பார்கடல இருந்து மூதேவி வந்து
அவனுக்கு என்று ஒரு அவச்சொல் வரும் என்று சிவபெருமான் உடம்பிலே வந்து இருக்க முடியவில்லை. இப்ப இங்க இருந்தா
கண்ட அரளி வேரில் இருந்தால் அது அடி கண்டரளி. அப்ப நான் சொல்றது அடி கண்டரளின்னு, நீ அடி கண்டரளின்னு மாதிரி எப்படி அவர்தான் ஒரு சாமியார் போய் கேட்கிறாரு இல்ல நினைக்கவே இல்ல. அடியில இருந்தாலும் அடி கண்டரளி கண்டரளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வார்த்தை தான் வெள்ள வார்த்தை தான் கேள்வி. அதான் ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி எங்க அப்பாவுக்கு ஆசிரியர், எங்க அம்மாவுக்கு ஆசிரியர் யாருமா அவர் தான் கயக்ரீவர். கயம்னா குதிரை, குதிரை. அப்ப குதிரை முகம் படித்தவன் யாரு? கயக்ரீவர். கயக்ரீவர் சொல், கயக்ரீவர் சொல்லி அழிக்க வேண்டும் என்றால் யார் அழிக்கணும்? You're
பொச்சை கடலை சுண்டல் நீங்க நார்வால பப்புனா எதுக்கு ஆடுறீங்க உங்க
திருட்டுறாரு அள்ளி போறாரு. என்ன பண்ண ஒண்ணு சக்கராத்தி இன்னொன்னு வதந்தி, இத பொருத்தி போட்டுச்சு குச்சி கொளுத்தி. ஆமா அவர் பேரு